திருவண்ணாமலை சித்தர்களின் ஆசியுடன் மீண்டும் உங்களை சந்திப்பது மருத்துவர் பாஸ்கர் ராஜமாணிக்கம், சென்னை அரசினர் சித்த மருத்துவக் கல்லூரி. இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி என்ற ஒரு விஷயத்தை வந்து எல்லாம் ஞாபகம் வச்சுருப்பாங்க. என்ன காரணம்னா, வீட்டில் ஒரு ரெண்டு பேருக்கு கொரோனா வந்திருக்கும், இது ரெண்டு பேருக்கு வந்திருக்காது, கேட்டால் அவங்க நல்லா இருக்கிறாங்க இல்லை நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி பேச போகிறாங்க. இதற்கு சித்தர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்த, அப்படி இல்லைன்னா நோய் வராமல் தடுப்பதற்கு என்ன முறைகளை கையாண்டு உள்ளனர் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. அதை பற்றி நம்ம சொல்கிறதா இருந்தால் கேள்விப்பட்டிருப்பீங்க, கல்ப மருந்துகள் அப்படின்ட்டு. கல்பம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நரை திரை பிணி மூப்பு சாக்காடு இவற்றை வந்து என்னப்பட்டு தள்ளி போடுவது, தள்ளி போடும் மருந்துகளை காயக்கல்ப மருந்துகள். இந்த மருந்தை சாப்பிட்டிங்கன்னா ஒரு 100 வருஷம் வாழலாம், 200 வருஷம் வாழலாம். சித்தர்கள்லாம், அகத்திய சித்தர் வந்து 4 யுகம் வாழ்ந்தார், அதுக்கப்புறம் பதஞ்சலி சித்தர் 7 யுகம் வாழ்ந்தார், அப்புறம் சுந்தரானந்தர், கோரக்கர், கொங்கன் அவர்லாம் வந்து 800 ஆண்டுகள் வாழ்ந்தாங்கன்ற தகவல்லாம் படிச்சிருப்பீங்க. அவர்கள்லாம் அகக்கல்பம், அகக்கல்பனா அஷ்டாங்க யோகம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஏமம் நியமம் தியானம் போன்ற முறைகளை ஃபாலோ பண்ணி அதன் மூலயமாக உடலை நோய் நொடி இல்லாமல் வன்மையாக வைத்து கொண்டனர். ஆனால் சராசரி மனிதர்களாகிய நம்மை போன்றவர்களுக்கு புறக்கல்பமும் தேவைப்படுகிறது. புறக்கல்பம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மருந்துகள், அதாவது சித்த மருத்துவ முறையில் பார்த்தீங்கன்னா ஏகமூலிகை பிரயோகம்னு சொல்லுவாங்க. சில மருந்துகளை வந்து ஒரு மண்டலம் சாப்பிடுங்க இல்லை ரெண்டு மண்டலம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் பற்பம் செந்தரம் போன்ற மருந்துகளையும் உடலில் நோய் நொடி இல்லாமல், அப்படி இல்லைன்னா நரை திரைப்பீனி மூக்கு மூப்பு இவற்றை வந்து தள்ளி போடுவதற்கான மருந்துகளை வந்து சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அவற்றில் ஒன்றை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோங்க, அது மூலிகை மருத்துவம். அதனுடைய மூலிகையை பற்றி என்னென்னு பார்த்தீங்களா, இப்போ அதை பற்றி இப்போ விரிவாக பார்க்கலாம். கடற்பாலை அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னா சமுத்திர சோகி, அப்படின்னா சமுத்திர பச்சை, அந்த மூலிகை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. கடற்பாலை அதாவது பொட்டானிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா ஆர்ஜெரியா நர்வோசா, ஆர்ஜெரியா ஸ்பெசியோசா, கன்வலுலஸ் நர்வோசஸ், கன்வலசஸ் ஸ்பெசியோசஸ், லிட்டோசோமியா நர்வோசா. ஃபேமிலி பார்த்திங்கன்னா கன்வலுலேசி. இப்போ அந்த செடியை பற்றி இப்போ பார்க்கலாம். இதை பாருங்கள், இதான் கடற்பாலை. இது பெருங்கொடியாக ஓடும். இதனுடைய தண்டு இல்லை கொடியில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சில்வர் ஸ்கேல் மாதிரி வெண் பட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். இதை நல்லா பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இலை, இலையை பார்த்திங்கன்னா மேற்புறம் பச்சை கலரில் இருக்குது, கீழ்ப்புறம் பார்த்திங்கன்னா பட்டு போன்ற ஒரு அமைப்பு, அதாவது வளரிகள்னு சொல்லுவாங்க, பட்டு போன்ற வளரிகள் இலையின் கீழ்ப்புறத்தில் இருக்கும். இதனுடைய மஞ்சரி பாருங்கள், பூவின் அமைப்பு. இதை பாருங்கள், இதை வந்து இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும். இது பூ மொட்டு, இன்னும் ஃப்ளார் வந்து வரும்போது பார்த்திங்கன்னா வயலட் கலரில் குழல் போன்ற அமைப்பு வடிவில் காணப்படும். இலை பாருங்கள், இந்த செடி இப்பொழுது இங்கே வந்து நன்றாக வளர்ந்துள்ளது, அதனால் பார்த்திங்கன்னா இலை வந்து நன்றாக பெரியதாக உள்ளது. மலைப்பகுதியில் மூலிகை ஆராய்ச்சிக்காக சென்று கொண்டிருந்த போது புதூர் நாடு ஏலகிரி மலையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து சின்ன, அந்த இலை வந்து சின்னதாக இருக்கும். இதனுடைய செடியை எப்படி கண்டுபிடிக்கலான்னா, முன்ன சொன்ன இதே தான், ரெண்டு வகையான அமைப்புகள் இருக்கும். வெளிப்பக்கம் புற வளரிகள் இருக்கும், உள்பக்கம்
இலைகள் எப்படி இயல்பாக இருக்குமோ அது மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த இலையினுடைய ஒரு இன்னொரு ஒரு முக்கியமான அம்சம் பாத்தீங்கன்னா, சித்த மருத்துவத்திற்கு உரித்தான ஒரு தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இலையை வந்து கட்டிகளுக்கு மேல்புறமாக வைத்து கட்டினால் என்னாகும், குளிர்ச்சி உண்டாக்கி செய்கை மேல்புறமாக வைத்து கட்டினால் கட்டி வந்து கரையும். சரி, இந்த அடிப்புறமாக வைத்து கட்டும்போது என்ன ஆகும்னா, கட்டிகள் பழுத்து உடையும். அதாவது ஒரே இலையில் இரண்டு வகையான செயல், என்ன செயல், மேற்புறம் குளிர்ச்சி உண்டையாக உண்டாக்கி, கீழ்ப்புறம் பார்த்தீங்கன்னா வெப்பம் உண்டாக்கி செய்கை. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய விதைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்மை பெருக்கு செய்கைக்காக பெரிய பெரிய கம்பெனியில் மருந்தாக இதை வந்து சேர்க்கிறாங்க. ஹவாயன் பேபி உட்ரோஸ் சீட்ஸ்னு நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காயக்கல்பம் சொன்னாங்க இல்லைங்களா, அதற்கு இந்த செடியின் எந்த பாகம் பயன்படுகிறது, எப்படி பயன்படுத்துவதை பற்றி இப்போ சொல்ல போகிறேன். இந்த மூலிகையின் வேர், சரிங்களா, வேரை வந்து முறைப்படி பறித்து, முறைப்படி பறித்தினாலே என்னது முறை, சித்த மருத்துவத்தில் மூலிகைகளை பறிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ என்ன சொல்கிறது, விறகு வெட்டுற மாதிரியோ இல்லை ஏதோ செடி பிடுங்குற மாதிரி செய்யக்கூடாது. என்ன பண்ணணும், காப்பு கட்டி முறைப்படி பூஜை செய்து, அதுவும் இல்லாமல் இதை என்ன பண்ணுறாங்க, காயக்கருப்பத்துக்காக சாப்பிடும்போது காப்பு கட்டி முறைப்படி பூஜை செய்து அதற்கு பின்பு மூலிகையை பறித்து உண்டால் மட்டும்தான் அந்த மூலிகைக்கு உரித்தான எல்லா பலன்களையும் நமக்கு கொடுக்கும். சரி, இந்த கடற்பாலை அப்படின்னா சமுத்திர சோகியினுடைய வேர் தான் என்னவாக பயன்படுது, காயக்கற்பமாக பயன்படுகிறது. சரி, அதை என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த கடற்பாலையின் வேரை எடுத்து பொடியாக்கி, பொடியாக்கி தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அஸ்பாரகஸ் ரெசிமோசஸ், அந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு சாற்றில் ஏழு நாட்கள் ஊற வைத்து, ஒவ்வொரு நாளும் புது புதுச்சார் விட்டு ஊற வைத்து, பின்பு காய வைத்து 2 முதல் 5 கிராம் வெண்ணெயில் கலந்து 40 நாட்கள் சாப்பிட்டு வர என்ன ஆகுனா, புத்திக்கு தெளிவை கொடுக்கும். அதே நெடுநாட்கள் சாப்பிட பார்த்தீங்கன்னா நரை திரை பிணி போன்றவற்றை வராமல் தடுக்கும் என்று சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரில் வந்து அறிவியல் தரவுகள் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேரில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட், அதுக்கப்புறம் இம்யூனோ மாடுலேட்டர் செய்கை உள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சித்தர்களும் அதையே தான் வலியுறுத்தியிருக்கிறாங்க. சித்த மருத்துவத்தில் இந்த மருந்துகள் மட்டுமல்ல, பல மருந்துகள் உள்ளது. உடலை நோய் நொடி இல்லாமல் நெடுநாட்கள் வன்மையாக வைத்திருக்க, அதில் ஒரு மருந்து தான் இந்த கடற்பாலை என்கிற சமுத்திர சோகி. அதனால் மூலிகைகளினுடைய சுத்தி முறை அப்படின்னா மூலிகைகளின் பறிப்பு முறையை வந்து பார்த்திங்கன்னா அருகில் உள்ள சித்த மருத்துவர்கள் அப்படின்னா சித்த குருமார்கள் அப்படின்னா ஆசான்கள் அவர்களுடைய ஆலோசனையை பெற்று சாப்பிட்டு பலன் பெறவும். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் தமிழ்நாடு அரசு கூறியுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை அனைவரும் கடைபிடித்து இந்த பெரும் தொற்றை எதிர்கொள்ள வேண்டும். இப்படிக்கு பாஸ்கர் ராஜமாணிக்கம், நன்றி, வணக்கம்.